நபியுடைய பதினைஞ்சாவது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப வயது. சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது, ஹர்புல் ஃபிஜார் என்ற ஒரு நிகழ்வு. நபி அவர்களும் பதினைஞ்சு வயதில் அதில் கலந்து கொண்டார்கள். பதினைஞ்சு வயதில் சமூக உணர்வோடு நபி அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். இதே போல் ஹில்புல் ஃபுதூல் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது, அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டு. இப்பொழுது நபி அவர்கள் மக்காவிலே தான் இருந்தார்கள், தொழில் செய்ய முடியாது, என்ன செய்வது? நபி அவர்கள் ஒருவர் சொன்னார், ரசூலுல்லாஹுடைய சாப்பாட்டை மட்டும் சொல்லேனுமா, அதுக்கு ஒரு நாளே தேவை. நபி அவங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் என்ன? அதில் ஒரு சாப்பாடு தான் காஞ்ச இறைச்சி. இறைச்ச காய வைக்கிறது, இறைச்சை காய வைத்து வட்டக்கால போட்டு சமைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஞ்ச இறைச்சி சாப்பிடுவார். ஏன்? ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம், ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம், மக்காவில் குர்பானி நடக்கும், இறைச்சி என்ன செய்யறது? ஒரு நாள்ல சாப்பிட்டு முடிக்கிறதா? காய வச்சு வச்சு மரக்கறிகள்ல போட்டு சாப்பிடுவார். நபியுடைய விசேஷ சாப்பாடு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு வயதுல செய்த தொழில் ஆடு மேய்த்தது. கராரீத் என்ற மலைகள் இருக்கிறது மக்காவிலே, கராரீத் என்ற மலைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஒருவர் வந்து நடுங்கினார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் நடுங்குகிறாய்? அனபுனு இம்ராத்தின் தாக்குல் கதீத், காஞ்ச இறைச்சி சாப்பிட்ட ஒரு உம்மோட மகன் தான் நான், காஞ்ச இறைச்சி சாப்பிட்டவர் நான், எனக்கு முன்னால் நடுங்க தேவையில்லை. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப வயதிலே நபி அவர்கள் செய்த தொழில் ஆடு மேய்த்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், முழு நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார்? ஏன் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார்? சமூகத்தை மேய்க்க வேண்டும், சமூகத்தை வழிநடாத்த வேண்டும். ஆடு மேய்த்தவரால் ஆட்டுக்கு அடிக்க முடியாது, ஆட்டுக்கு அடித்தா ஆடு செத்துரும். ரெண்டாவது, ஆடு நாங்க சொல்றத ஆடு கேட்காது, அந்த அளையும் பாயும் இஞ்சாலையும் பாயும், முழுதிலும் பொறுமை தேவை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்து வருடம் ஆடு மேய்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார். அதனாலதான் நபி அவர்களுக்கு ஆட்டிறைச்சி விருப்பம். ஹந்தக்குடைய யுத்தத்திலே ஆட்டிறைச்சியிலும் முன் சந்து நபிக்கு விருப்பம். முன் சந்து ஹந்தக்குடைய யுத்தத்திலே ஒரு ஆடு அறுத்தார்கள். அபு ராஃபிஅ ரழியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஆட்டை சமைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ராஃபிஅடம் கேட்டார்கள், முன் கால் எடுத்தா அப்படின்னு. எடுத்து கொடுத்தார் ஒரு கால, ரெண்டாவது காலையும் எடுத்தான்னு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தார். மூணாவது காலையும் எடுத்துட்டான்னு கேட்டாங்க. அபு ராஃபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஆட்டுக்கு எத்தனை முன்கால்? நபி தெரியாமலா கேட்டான்? நபிக்கு தெரியாத ஆட்டுக்கு எத்தனை முன்கால் உண்டு? நபி சொன்னாங்க, ஏன் வாய திறந்தாய்? எனக்கு விருப்பமான உண்டே உண்டாது, அல்லா நீ கேட்க நான் கேட்க கேட்க நீ எடுத்து தந்துட்டே இருந்திருப்பாய், எடுத்து தந்துட்டே இருந்திருப்பாய் நீ. அதனாலதான் அந்த காலத்து யகூதிகளுக்கு தெரியும், நபிக்கு ஆக விருப்பமானது ஆட்டுடைய முன்கால் என்று தெரியும். அதனாலதான் ஆட்டுடைய முன்காலில் நஞ்சை கலந்து வந்து நபிக்கு கொடுத்தார். ஹைபருடைய யுத்தத்திலே ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஜைனப் என்ற பெண் ஆட்டிறைச்சியிலே நஞ்சை கலந்து வந்து கொடுத்தால் நபி அவர்கள் ஒன்றுமே பார்க்கவில்லை, அதை எடுத்து வாயில் எடுத்து கடித்தார்கள். சகோதரர்களே, கடித்ததோடு மொரசுகளிலே நஞ்சு பட்டு விட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய மொரசு நஞ்சால், நஞ்சுடைய நிறத்தால் மவுத்து வரை அந்த நஞ்சின் அடையாளம் நபியுடைய மொரசிலிருந்து. சகோதரர்களே, ஆடு மேய்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப வயது நபியுடைய ஆடு மேய்க்கிறார்கள். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும்,
காபாவை நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். நிர்வாணமாக தவாஃப் செய்வதற்கு மடையர்கள் அல்ல, மடையர்கள் அல்ல. சிலர்கள் சொல்லுவது நிர்வாணமாக மடையர்கள் அல்ல, காபத்துல்லாவுக்கென்று அவர்கள் உடுப்பு வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த ஆடைகள் முடிந்தால் இவர்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்யவும். ஹலாலான உடுப்பாக இருக்க வேண்டும் நிபந்தனை. இதனால் நிர்வாணமாக தவாஃப் செய்வார். காபத்துல்லா இருக்கிறதே, காபத்துல்லாவுடைய ஹிஜ்ர் இஸ்மாயில் அரை வட்டம் இருக்கிறதே, அந்த அரை வட்டமும் காபாவோடு சேர்ந்திருந்தார். கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஹலாலான பணம் இல்லாமல் போனது, அதனால்தான் அறவாசியோடு விட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே ஒரு வேலைக்காக, காபாவுடைய வேலைக்காக கல்லு சுமந்து சென்றார்கள். நபி அவர்களும் கல்லை தூக்கி கொண்டு போகும் பொழுது நபியுடைய பெரியப்பா அப்பாஸ் சொன்னார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரண கலத்தி எடுத்துட்டு வா. சாரண கலத்தினதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மயக்கத்தை கொடுத்து விட்டார். அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்து வாரா, பின்னால் ஒரு நபியாக மாற்ற வேண்டும் என்று பாதுகாத்து வருகிறார். சகோதரர்களே, வாலிப வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுகிறார்கள் நல்ல குணங்களோடு, நல்ல குணங்களோடு. நபி அவர்களிடம் இருந்த சமூக சேவை, நபி அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள், நபி அவர்கள் ஹரத்துக்கு வரும்பொழுது கஞ்சி காய்ச்சி கொண்டு வருவார்கள். சவீக் ஹரத்துக்கு வந்தவர்களுக்கு கஞ்சி கொடுப்பார்கள். அந்த காலத்தில் விருந்து கொடுப்பார்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த வயசிலே சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23வது வயதை அடைகிறார்கள். எப்படியாவது வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த நேரம்தான் மக்காவிலே இருந்த ஒரு செல்வந்த பெண் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மைசரா என்ற அடிமையையும் ஹதீஜா அனுப்பினார்கள் வியாபாரத்துக்கு உதவியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்காக வருகிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்களுடைய 23-24 வயது, மைசரா சொல்கிறார், நானும் இந்த நபியோடு போனேன். மரங்களுக்கு கீழ் வந்தால் மரம் சாய தொடங்குகிறது நபியை பார்த்து, மேகம் நிழல் கொடுக்க தொடங்குகிறது நபி அவர்களுக்கு. ஒரு பிரயாணம், இந்த பிரயாணத்திலே மைசரா நபியுடைய குணத்தை பார்க்கிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு மனிதனை விளங்க வேண்டும் என்றால் 3 இடத்திலே அவனோடு இருக்க வேண்டும். 1, பிரயாணத்திலே; 2வது, குடுக்கல் வாங்கல் செய்து பார்க்க வேண்டும்; 3வது, அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வாழ்ந்து பார்க்க வேண்டும். மைசரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணத்திலே இருக்கிறார், நபியுடைய குணங்களை பார்க்கிறார். வந்ததிலிருந்து ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடன் புகழத் தொடங்குகிறார். எங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் கிடைத்தா விடுவோமா? சிலர் மருமகனை புகழ்றது, சிலர் ஒவ்வொரு அசரத்தை புகழ்றது. ஏ, அவரிடம் உள்ள நல்ல குணம். மைசரா நபிய புகழ்றார், புகழ்றார். ஹதீஜா பார்த்தாங்க, எங்களுக்கு குணம் உள்ள பொம்பளை ஆம்பளை தான் தேவை, குணம் உள்ளால் தேவை. உடனே 25 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு, ஹதீஜாவுக்கு 40 வயது. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கல்யாண பேச்சுவார்த்தை அனுப்புறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பொறுப்பாக இருந்தார் அப்துல் அபு தாலிப். சகோதரர்களே, நபி அவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை தொடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா பின்த் குவைலித், ஏற்கனவே ஹதீஜா கல்யாணம் முடித்து அதுல புள்ள இருந்தது, அபு ஹாலா என்பவரை முடித்தாங்க, அதால் ஒரு புள்ள இருந்தது, ஹிந்த் பின்த் அபி ஹாலா. நபி அவர்களை வரணித்த பொம்பளை இவதான். நபியுடைய மடியில ரெண்டு பெண்கள் வளர்ந்தார்கள். ஒன்று ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் ஹிந்த் பின்த் அபி ஹாலா, அடுத்தது உம்மு சலமாவுடைய மகள் ஜைனப் பின்த் உம்மு சலமா. நபி அவர்களிடம் பிறக்காத
நபியுடைய மடியில் வளர்ந்த பிள்ளைகள்.